அடியேன் ராமானுஜதாசன். நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக ஆழ்வார்கள் எவ்வளோ பாசுரங்கள் எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு சிறு குறிப்பு நான் சொல்லலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பொய்கை ஆழ்வார். இவர் முதல் திருவந்தாதிங்கிற 100 பாசுரமும், இரண்டாவதாக பூதத்தாழ்வார், இவர் இரண்டாம் திருவந்தாதிங்கிற 100 பாசுரமும், மூன்றாவதாக பேயாழ்வார், இவர் மூன்றாம் திருவந்தாதி என்கிற 100 பாசுரமும் எழுதினார். நாலாவதாக திருமழிசை ஆழ்வார், இவர் திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிற 120 பாசுரமும், நான்முகன் திருவந்தாதி என்கிற 96 பாசுரம், இது ரெண்டும் சேர்த்து 216 பாசுரங்கள் எழுதினார். அஞ்சாவதாக நம்மாழ்வார், இவர் திருவிருத்தம் அப்படிங்கிற 100 பாசுரமும், திருவாசிரியம் அப்படிங்கிற 7 பாசுரமும், பெரிய திருவந்தாதிங்கிற 87 பாசுரமும், திருவாய்மொழிங்கிற 1102 பாசுரம், மொத்தத்தில் 1296 பாசுரங்கள் எழுதினார் நம்ம ஆழ்வார். இவர் தான் வந்து அதிகமான பாசுரங்கள் எழுதினவர் ஆழ்வார்கள். ஆறாவதாக மதுரக்கவி ஆழ்வார், இவர் கண்ணினும் சிறுதாம்பு என்கிற 11 பாசுரமும், ஏழாவதாக குலசேகர ஆழ்வார், இவர் வந்து பெருமாள் திருமொழி என்ற 105 பாசுரங்களும், எட்டாவதாக பெரியாழ்வார், இவர் பெரியாழ்வார் திருமொழி என்கிற 473 பாசுரங்களும் எழுதினார். ஒன்பதாவது ஆண்டாள் ஆழ்வார், இவங்க தான் வந்து பெண் ஆழ்வார். ஆக்சுவலாக திருப்பாவைங்கிற 30 பாசுரங்களும், நாச்சியார் திருமொழிங்கிற 143 பாசுரங்கள், மொத்தம் சேர்த்து 173 பாசுரங்கள் வந்து இவங்க எழுதினாங்க. பத்தாவதாக வந்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார், இவர் திருமலை அப்படிங்கிற 45 பாசுரங்களும், திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற 10 பாசுரங்கள், மொத்தமாக சேர்த்து 55 பாசுரங்கள் இவர் எழுதினார். பதினோராவதாக வந்து திருப்பான் ஆழ்வார், இவர் வந்து அமலனாதி பிறன் என்கிற 10 பாசுரங்கள் எழுதினார். பன்னெண்டாவதாக வந்து திருமங்கை ஆழ்வார், இவர் வந்து பெரிய திருமொழி அப்படிங்கிற 1084 பாசுரங்களும், குறுந்தண்டகம் அப்படிங்கிற 20 பாசுரமும், நெடும் தண்டகம் அப்படிங்கிற 30 பாசுரமும், திருவேழு குறி ருக்கை அப்படிங்கிற 1 பாசுரமும், சிறிய திருமடல் அப்படிங்கிற 40 பாசுரமும், பெரிய திருமடல் அப்படிங்கிற 78 பாசுரம், ஆக மொத்தத்தில் 1253 பாசுரங்கள் இவர் எழுதியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் திருவரங்கத்தமுதனார் அப்படிங்கிறவர் ராமானுஜ 100 அப்படிங்கிற 108 பாசுரங்கள், இதெல்லாம் சேர்ந்து 4000 பாசுரங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு வந்தது. இதெல்லாத்தையும் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நாதமுனி அப்படிங்கிற ஒரு வைணவ மகான் காரணமாக இருந்ததாக நான் நெட்டில் பார்க்கறதை வச்சு நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக 108 திவ்ய தேசங்களை பற்றி ஆழ்வார்கள் எல்லாரும் போற்றி எழுதினது தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி எனக்கு நான் கலெக்ட் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.